exercise 4.3 question number 3 paakrom. Prove that the subdivision 1 paathina cos 20 degree cos 40 degree cos 80 degree is equal to 1/8. Subdivision 2 la vandu tan 20 tan 40 tan 80 equal to root 3 nu kuduthukranga. So given question, prove that namba idha prove pannom. Subdivision 1 eduthunga, and the subdivision 1 la namba LHS eduthu RHS namba 1/8 indru prove panna porom. Question wise, first LHS la enna irukku nu paathina, so cos 20 cos 40 and cos 80 degree kuduthukranga. In the 1/8 la paathina function illa verum constant da irukku, okay la function e varama indrella numbers 1/8 mattum namba prove panna porom. Idha prove pandra question enna pandrana, idu grouping pannikrom. அதாவது ஃபர்ஸ்ட் இதில் பார்த்தீங்கன்னா இந்த நம்ம யூஸ் பண்ணுற ஃபார்மில் வந்து 2 காஸ் ஏ காஸ் பி பார்த்தீங்கன்னா ப்ராடக்டில் இருக்குது. கொடுத்த கொஸ்டின் டேர்மும் பார்த்தீங்கன்னா ப்ராடக்டில் தான் இருக்குது. ஸோ இந்த ஃபார்மில் வைஸாக அப்ளை பண்ணுறது கொஸ்டின் பார்த்தீங்கன்னா முதல்ல ஏன்ற பெரிய நம்பராக இருக்கணும், பின்றது சின்ன நம்பராக இருக்கணும். அது கொஸ்டின் இதில் குரூப்பிங் அப்ளை பண்ணிக்கிறேன். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா இது ப்ராடக்டில் இருக்கிறதுனால இந்த காஸ் 80 டிகிரின்றது இங்கே வச்சுக்கிறேன். ரிமைனிங் என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா காஸ் 20 காஸ் 40. ஸோ ஃபஸ்ட்டு இந்த இதை காஸ் 40 இந்த காஸ் 20 என்ட்ரி பண்ணிக்கணும். இந்த மாதிரி என்ட்ரி பண்ணுறப்ப சம்போட மீனிங் மாறுமானால் மாறாது, ஏன்னா இதெல்லாம் ப்ராடக்டில் தான் இருக்குது. ஸோ ஜஸ்ட் இந்த ஃபார்மில் அரேஞ்ச் பண்ணுறக்கோசரம் இதை குரூப்பிங் பண்ணியிருக்கோம். இப்போ ஃபஸ்ட்டே சொன்னேன் இந்த இடத்துல காஸ் 2 காஸ் ஏ காஸ் பி ஃபார்மில் தான் அப்ளை பண்ண போகிறோன்றது. இதில் அப்சர்வ் பண்ணி பாருங்கள், இது காஸ் ஏ இது காஸ் பி, ஆனால் ஃபார்மில் இருக்குது ஃப்ரண்ட்டில் 2 இருக்குது, ஆனால் இங்கே 2 இல்லை. இந்த 2 இருந்தால் தான் இந்த ஃபார்மில் வைஸை நம்ம அப்ளை பண்ண முடியும். அதுக்கு நான் என்ன செய்கிறேன்னா சம்போட மீனிங்கும் மாறக்கூடாது, ஃபார்முலாவும் அப்ளை பண்ணணும். அதுக்கு என்ன செய்யணும், இந்த இடத்துல ஒரு மல்டிப்புள் ஆஃப் 2 இந்த இடத்துல டிவைட் பை 1/2 நீங்கள் அப்ளை பண்ணிங்கன்னா சம்மோட மீனிங் மாறாது. இப்போ பாருங்கள், இப்படி இருந்தால் சம்மோட மீனிங் மாறும், மர திருப்பி கொஷினே வந்துடும். இங்கே இருக்கிற மல்டிப்புள் 2 டிவைட் 2 கேன்சல் ஆகிடும். 1 இன்ட்டு பண்ணுறப்போ காஸ் 80 டிகிரி வந்துடும், ரிமைனிங் 2 டேர்ம்ஸ் இருக்கும். மொத்தத்தில் நமக்கு சம்முக்கு சம் பேலன்ஸ் ஆகிடுச்சு, ஃபார்முலாவுக்கும் நமக்கு பேலன்ஸ் ஆகிடும். இப்போ இதிலேருந்து பார்த்தீங்கன்னா இந்த 1/2 காஸ் 80 டிகிரின்றது, ஸோ எந்த சேஞ்சும் இல்லை, இது அப்படியே இருக்கட்டும். இதில் பார்த்தீங்கன்னா இது 2 காஸ் ஏ காஸ் பி ஃபார்மெட் இருக்குது. ஃபார்மில் வந்து காஸ் ஆஃப் ஏ ப்ளஸ் பி ப்ளஸ் காஸ் ஆஃப் ஏ மைனஸ் பின்னு, இந்த இடத்துல ஏன்றது நமக்கு 40 பின்றது பண்ணால் 20. ஃபார்மில் வைஸாக அப்ளை பண்ணுறப்போ என்ன கிடைக்கும் பாருங்கள், இது காஸ் ஆஃப் ஏ ப்ளஸ் பின்னுக்குது. ஸோ ஏ 40 பி வந்து 20, அப்போது 40 ப்ளஸ் 20 இதை ஆட் பண்ணுறப்ப என்ன கிடைக்கும், 60. ஸோ காஸ் 60 டிகிரி என்ட்ரி பண்ணிக்கலாம் ஃபார்மில் வைஸாக ப்ளஸ். அடுத்தது காஸ் ஆஃப் ஏ மைனஸ் பி, ஸோ ஏ அண்டு பி ஆங்கிளை மைனஸ் பண்ணுறாங்க. ஸோ ஏன்றது 40 பின்றது 20, ரெண்டுத்தையும் மைனஸ் பண்ணுங்கள், 40 மைனஸ் 20 நமக்கு 20 வரும். தட் இஸ் காஸ் 20 டிகிரின்றது இதில் என்ட்ரி பண்ணிக்கலாம். ஸோ இந்த இடத்துல இது ஃபார்முலா நம்ம வயசாக அப்ரோச் பண்ணியிருக்கோம். இப்போ இதோட வேல்யூ என்ட்ரி பண்ணுங்கள், காஸ் 60 டிகிரி இது, இதுலேருந்து 1/2 இந்த காஸ் 80 அப்படியே இருக்கட்டும். காஸ் 60 வேல்யூ நமக்கு தெரியும் 1/2 ப்ளஸ், இதில் காஸ் 20 டிகிரின்றது இதில் எந்த சேஞ்ச் இல்லை, இதில் அப்படியே என்ட்ரி பண்ணிக்கலாம். அடுத்தது பார்த்தீங்கன்னு தெரியல காஸ் 80 டிகிரின்றது ப்ராடக்டில் இருக்குது. ஸோ 1/2 நமக்கு ப்ராடக்டில் தான் இருக்குது. ப்ரூஃப் வர கோசம் 1/1 உள்ளே எடுத்து போகிறேன். இப்போ இந்த 1/2 அப்படியே வச்சுக்கிட்டு இந்த காஸ் 80 டிகிரி உள்ளே இன்ட்டு பண்ணுங்கள். உள்ளே இன்ட்டு பண்ணுறப்ப என்ன வரும் பார்த்தீங்கன்னா, இது 1/2 இது காஸ் 80 டிகிரின்றது அப்படியே அப்ளை பண்ணிக்கலாம் ப்ளஸ் காஸ் 80 மட்டும் உள்ளே வருது. இங்கே என்ட்ரி பண்ணுறப்ப என்ன ஆகும்னா இது காஸ் 80 டிகிரி இது காஸ் 20 டிகிரி நமக்கு கிடைக்கும். இப்போ அகெயின் பாருங்கள், நம்ம இந்த இடத்துல ஆரம்பித்த இடத்துக்கே வந்திருப்போம். காஸ் 40 காஸ் 20 இந்த ஃபார்மெட்டில் இருக்கும்போது நம்ம மல்டிபிள் 2 டிவைட் பை 2 அப்ளை பண்ணோமா, அதே ஃபார்மெட்டில் இருக்கும் பாருங்கள். காஸ் ஏ காஸ் பி இருக்குது, ஆனால் ஃப்ரண்ட்டில் 2 கிடையாது. ஸோ இந்த 2 இருந்தால் தான் நம்மால் என்ன பண்ண முடியும், ஃபார்முலா வைஸாக அப்ளை பண்ண முடியும். ஸோ அகே இந்த ஃபார்மில் அப்ளை பண்ணுறக்கோசரம் இந்த இடத்துல சம்மோட மீனிங் மாறாமல் என்ன பண்ணுறேன்னா இங்கே ஒரு டிவைட் பை 2 என்ட்ரி பண்ணுறேன். இந்த இடத்துல என்ன பண்ணுறேன், ஒரு மல்டிப்புள் ஆஃப் 2 நம்ம என்ட்ரி பண்ணுறப்ப சம்மோட மீனிங் மாறணும், மாறாது. அகெயின் பாருங்கள், இந்த 2 கேன்சலும் திருப்பி என்ன ஆகும், காஸ் 80 காஸ் 20 நமக்கு கிடைக்கும். இந்த மாதிரி சில ஒரே பர்பஸ் வந்து இந்த ஃபார்மில் அப்ளை பண்ணுறக்கோசரம். இப்போ பார்த்தீங்கன்னா சம்மோட மீனிங் மாறாது, அகெயின் இதுக்கு ஃபார்முலா வைஸை நம்ம அப்ளை பண்ண போகிறோம். ஈக்குவல் டு இந்த 1/2 அப்படியே இருக்கட்டும். ஸோ இதுலேயும் பார்த்தீங்கன்னா 1/2 காஸ் 80 டிகிரி அப்படியே இருக்கட்டும். இப்போ இந்த இடத்துல 1/2 அப்படியே வச்சுக்கிட்டு இதுக்கு 2 காஸ் ஏ காஸ் பி ஃபார்முலா வைஸாக இருக்குதான். ஸோ இந்த 1/2 அப்படியே இருக்கட்டும், ப்ராக்கெட் ஓப்பன் பண்ணிவிட்டு இப்போ இதில் பார்த்தீங்கன்னா காஸ் ஆஃப் ஏ ப்ளஸ் பி, இல்லை ஏன்றது 80 பின்றது நமக்கு 20. அப்போ இதில் பார்த்தீங்கன்னா காஸ் ஆஃப் ஏ ப்ளஸ் பி, ஸோ 80 ப்ளஸ் 20 என்ன கிடைக்கும், 100 வந்துடுமா. ஸோ இதில் வந்து காஸ் 100 நம்ம என்ட்ரி பண்ணிக்கலாம்.
அடுத்தது ப்ளஸ் ஃபார்முலா வைஸாக காஸ் ஏ மைனஸ் பி. ஸோ ஏன்றது 80, பின்றது 20. 80 மைனஸ் 20 என்ன கிடைக்கும் நமக்கு 60 வந்துடும். ஸோ இந்த காஸ் 60 டிகிரி நம்ம என்ட்ரி பண்ணிக்கலாம். இப்போ இதுலேருந்து பார்த்தீங்கன்னா நம்ம அடுத்த ஸ்டெப்பில் கோட்ரன் டேபிள் வைஸாக நம்ம ரன் பண்ண போகிறோம். ஃபஸ்ட் எக்ஸசைஸில் படித்த சேம் ப்ரொசீஜர் தான். இப்போ இல்லை பாருங்கள், ஈக்குவல் டு 1/2, இந்த 1/2 காஸ் 80 அப்படியே வச்சுங்க, ப்ளஸ் இந்த 1/2 அப்படியே இருக்கட்டும். இப்போ இல்லை பாருங்கள், இதில் தான் சேஞ்சஸ் நடக்க போகுது. இந்த காஸ் 100 டிகிரியை வந்து பார்த்தீங்கன்னா இதை காஸ் ஆஃப் இதை 180 மைனஸ் 18 போட்டால் நம்மளோட மீனிங் மாறாது. 180லேருந்து 80யை மைனஸ் பண்ணுறப்போ என்ன கிடைக்கும் நமக்கு, காஸ் 100 வந்துடுமா. ஸோ காஸ் 100 டிகிரியை தான் இந்த மாதிரி மாற்றி எழுதிக்கிறேன், காஸ் ஆஃப் 180 மைனஸ் 18. ரெண்டுத்தையும் மைனஸ் பண்ணுறப்போ என்ன கிடைக்குன்னா நமக்கு காஸ் 100 டிகிரின்னு வந்துடும். ஏன் இது ஸ்பெசிஃபிக்காக என்ட்ரி பண்ணோம்னா, ஸ்டார்டிங்லேயே சொன்னேன் நமக்கு வந்த ப்ரூஃபில் வெறும் நம்பர்ஸ் தான் இருக்குது, ஃபங்க்ஷன் இல்லை. அப்போ பார்த்தீங்கன்னா தெரியல 1/2 காஸ் 80 டிகிரி இங்கே இருக்குது. ஸோ இதை கேன்சல் பண்ணுறக்கோசரம் பர்பஸாகவே என்ன பண்ணுறோன்னா, இதை இங்கே காசு இருக்குன்னா காசு என்ட்ரி பண்ணிவிட்டு இந்த 80 இங்கே வர்ற மாதிரி என்ன பண்ணுறோன்னா 180 மைனஸ் 80 இந்த நம்பர் செலக்ட் பண்ணுறப்போ 180லேருந்து 80 மைனஸ் பண்ணுறப்ப என்ன கிடைக்குன்னா 100 டிகிரி வரும். ஸோ இதுவும் நமக்கு கேன்சல் ஆகும், இதுவும் நமக்கு பேலன்ஸ் ஆகும். ஸோ இதெல்லாம் இந்த இடத்துல மீனிங் மாறாமல் இதை மாற்றி வச்சுக்கிறோம். இதில் காஸ் 60 வேல்யூன்றது என்ன நமக்கு தெரியும், 1/2ன்றது என்ட்ரி பண்ணுங்கள். இப்போ இதை குவாட்ரன் டேபிள் வச்சா நம்ம இதோட வேல்யூ நம்ம பார்க்க போகிறோம். இப்போ இதுலேருந்து இந்த 1/2 அப்படியே இருக்கட்டுங்க, இதுலேருந்து 1/2 காஸ் 80 டிகிரியும் அப்படியே இருக்கட்டும், ப்ளஸ் 1/2. இப்போ ஸ்டார்டிங் நம்ம இன்ட்ரொடக்ஷன் வீடியோலையும் சரி, ஸ்டார்டிங் எக்ஸசைஸ்லையும் சரி, இந்த இன்ட்ரொடக்ஷன் வீடியோவில் பார்த்தீங்கன்னா இதை பார்த்துருப்போம். ஃபஸ்ட்டு செகண்ட் தேர்ட் ஃபோர்த்து குவாட்ரனில் பார்த்தீங்கன்னா இதில் ஆல் ட்ரிக்னாமெட்ரி ஃபங்க்ஷன் பாசிட்டிவ். ஃபஸ்ட் குவாட்டரில் 90 மைனஸ் டீட்டா, செகண்டில் 360 ப்ளஸ் டீட்டா இருக்கும். செகண்டில் வந்து சைனு கொசுக்கன் மட்டும்தான் பாசிட்டிவ், இதில் 90 ப்ளஸ் டீட்டா, 180 மைனஸ் டீட்டா. இதில் சைனு கொசுக்கன் மட்டும் பாசிட்டிவ், மற்ற ஃபங்க்ஷன் எல்லாமே நெகட்டிவ்ன்றது நம்ம இது எல்லாமே ஃப்ரண்ட் எக்ஸஸ்லையும் இன்ட்ரொடக்ஷன் வீடியோலாம் பார்த்துருப்போம். இப்போ இந்த சம் வைஸ் ஆஃப் நல்லா அப்சர்வ் பண்ண பாருங்கள், நமக்கு 180 மைனஸ் டீட்டா, டீட்டான்றது 80, 180 மைனஸ் டீட்டான்றது எந்த குவாட்டரில் இருக்கும் பார்த்தீங்கன்னா செகண்ட் குவாட்டரில் இருக்குது. செகண்ட் குவாட்டரில் எது பாசிட்டிவ், சைனும் கொசிக்கன் மட்டும்தான் பாசிட்டிவ், சைனும் கொசிக்கன் மட்டும்தான் செகண்ட் குவாட்டரில் பாசிட்டிவ், மற்ற ஃபங்க்ஷன் எல்லாமே நெகட்டிவ். அப்போ பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல செகண்ட் குவாட்டரில் காஸ்ன்றது நமக்கு நெகட்டிவ் தானே. அப்போ பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல நம்ம என்ன பண்ணோம்னா இந்த இடத்துல ஒரு மைனஸ்ன்றது நம்ம என்ட்ரி பண்ணிக்கலாம், ஏன்னா இது செகண்ட் குவாட்டர்ன்ட்டு இருக்கிறதுனால இந்த ஃபங்க்ஷன் நமக்கு நெகட்டிவ். அதே மாதிரி பாருங்கள் இந்த இடத்துல 180ன்றது ஈவன் நம்பர், ஈவன் நம்பராக இருக்கும்போது ஃபங்க்ஷன் நமக்கு மாறாது. இந்த இடத்துல இருக்கிற 180ன்றது ஈவன் நம்பர், ஈவன் நம்பராக இருக்கும்போது ஃபங்க்ஷன் மாறாது. அப்போ காஸ்னால் காசாகவே இருக்கும். அப்போ அதனால் காஸ் டீட்டா, டீட்டான்றது 80 டிகிரின்னு நமக்கு கிடைக்கும். இது கரெக்டாக நீங்கள் ஹேண்டில் பண்ணிட்டீங்கன்னா சம் நம்ம ஈஸியாக முடிச்சிடலாம். இப்போ ரிமைனிங் இருக்குது என்ன பார்த்தீங்கன்னா இந்த ஒரு ப்ளஸ் 1/2 வரும். இப்போ இது உள்ளே நம்ம 1/2 இன்ட்டு பண்ணுறப்போ நமக்கு ப்ரூஃப் என்ன ஆகிடும்னா கம்ப்ளீட் ஆகிடும். இப்போ பாருங்கள் இந்த இடத்துல இருக்கிற 1/2 அப்படியே இருக்கட்டும். ஸோ இந்த இடத்துல 1/2 காஸ் 80 ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ், இந்த 1/2 இன்ட்டு பண்ணுறப்போ 1/2 இன்ட்டு காஸ் 80 ப்ளஸ் என்ன ஆகிடும் இந்த இடத்துல ஒரு 1/2 அப்படியே இன்ட்டு பண்ணுங்கள். ஸோ இந்த 1/2 மட்டும்தான் இன்ட்டு பண்ணிக்கிறேன், ஓகேங்களா. இப்போ 1/2 இன்ட்டு பண்ணுறப்ப எதுனாகுன்னா இது 1/4 வந்துடுமா, 1 × 1 = 2, 2 = 4 வந்துடும். இப்போ இதில் அப்சர்வ் பண்ணி பாருங்கள், இந்த ப்ளஸ் டம்மும் மைனஸ் டம்மும் நமக்கு என்ன ஆகிடும் கேன்சல் ஆகிடும். ரிமைனிங் என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 1/2 ஒரு 1/4 இருக்குது. இது ரெண்டுத்தையும் இன்ட்டு பண்ணுறப்ப என்ன கிடைக்கும் நமக்கு 1/8 வந்துடும். இதுதான் கிவன் கொஷனில் கொடுத்துருப்பாங்க. நம்ம LHS எடுத்து RHS கம்ப்ளீட் பண்ணிட்டோம். ஸோ ஈக்குவல்ட்டின் அப்போல்லாம் இதை RHS. ஸோ இதுதான் சப்டிவிஷன் 1 ஓட ஆன்சர்.